டீ டைம்ல சாப்பிற மாதிரி ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபியை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். திடீர்னு குழந்தைங்க பசிக்குதுன்னு சொல்றப்ப ரொம்பவே ஹெல்தியான இந்த கேக்கை நீங்க வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இது ரொம்பவே சாஃப்டா நல்ல டேஸ்டியா இருக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கும் இது கண்டிப்பா பிடிக்கும். இந்த கேக்ல மைதா இல்ல, ஹெல்தியான அரிசி மாவு யூஸ் பண்ண போறோம். வாங்க இப்ப எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வெல்கம் டு மாம்ஸ் மேஜிக் தமிழ். இந்த அரிசி மாவு கேக் பண்றதுக்கு 3 முட்டை எடுத்திருக்கேன். இது கூட 1/2 பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோடா மாவு ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன். முட்டை நல்லா நொர பொங்கி வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். இந்த மாதிரி ஜார்ல மாத்திட்டு பீட் பண்ணனும், நமக்கு பீட் பண்றதுக்கு நல்ல வசதியா இருக்கும். இப்போ இது கூட sugar ஆட் பண்ணனும். சோ நான் இன்னைக்கு 1/4 கப் அளவுக்கு sugar ஆட் பண்ணிக்கிறேன். சுகரை பவுடர்லாம் பண்ண தேவையில்லை, அப்படியே சேர்த்துட்டு நம்ம கலக்க கலக்க அதை ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகிடும். ஸோ அப்படியே சேர்த்துருங்க. இப்போ பிஸ்கட் வச்சுட்டு நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க, சுகர் நல்லா டிசால்வ் ஆகணும். உங்ககிட்ட பீட் இருந்ததுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கரையிற வரைக்கும் பீட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இது கூட நம்ம 1 கப் அரிசி மாவு சேர்க்க போகிறோம். நம்ம இடியாப்பத்துக்கெலாம் யூஸ் பண்ணோம்ல அந்த மாவு தான் நான் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே வாங்க. இந்த மிக்ஸ் வந்து கொஞ்சம் திக்காகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இது கூட நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். கரெக்டாக வந்து ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இது இருந்ததுன்னா நமக்கு கேக் வந்து நல்லா வரும். உங்களோட பேட்டரோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து கூடவோ குறையவோ நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் நான் சேர்த்துருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் வந்து ஏலக்காவை கூட இடித்து போட்டுக்கலாம். அவ்வளோதான், கேக்கோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இது நார்மலான மைதா மாவு கேக் மாதிரி இருக்காது. இதில் நம்ம அரிசி மாவு சேர்க்கறதுனால இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பட் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இதை வந்து தோசைக்கல்லில் பேன் கேக் மாதிரி செய்வாங்க, அதோட இன்னோவேட்டிவ் வெர்ஷன் தான் இது. இதை நம்ம கேக் மாதிரி செய்ய போகிறோம். ஸோ ஒரு குக்கரை நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஆயில் வச்சு. ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும், வாசனை இருக்கிற ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. ஆயில் பதிலாக உங்ககிட்ட நெய் இருந்ததுன்னா நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் மாவு போட்டு டஸ்டிங் பண்ணிக்கலாம். அப்போ தான் கேக் நமக்கு ஒட்டாமல் வரும். இதுக்கு பதிலாக பட்டர் பேப்பர் இருந்ததுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டரை உள்ளே சேர்த்துக்கலாம். இதே மெத்தடில் நீங்கள் பேட்டர் செஞ்சுட்டு நீங்கள் தோசைக்கல்ல கூட ஊற்றி எடுக்கலாம். நல்லா திக்காக பேன் கேக் மாதிரி செஞ்சு எடுக்கலாம். ஏர் பபிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம், விசில் போடக்கூடாது. இப்போ இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 10 மினிட்ஸ் போதும் இந்த கேக் வந்து குக் ஆகி வர்றதுக்கு. நல்ல ஸ்மெல் வரும். அப்போ நம்ம வந்து மூடியை திறந்துட்டு இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு கத்தியை வச்சு நம்ம இப்படி குத்தி விட்டு பார்த்தோம்னா இந்த கத்தி க்ளீனாக வந்ததுன்னா இது வந்து குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். எனக்கு 10 மினிட்ஸ் ஆச்சு, உங்களுக்கு இந்த டைமிங் வந்து டிஃபர் ஆகலாம். ஸோ ஒரு நல்ல ஸ்மெல் வந்ததும் இதை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். கத்தி வச்சு உள்ளே குத்தி பாருங்கள். க்ளீனாக வந்ததுன்னா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும். நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குது, வீட்டில் எதுவும் இல்லைன்னா டக்குன்னு நீங்கள் இதை செய்யலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் கூட ஆகாது. ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. லெட்ஸ் ஸ்ப்ரெட் த ஜாய் ஆஃப் குக்கிங்.